அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, போர்ஷன் ட்ராக்கர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் ஐசிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸில் புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் பண்ணுறது எப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் புதுசாக வந்திருக்குங்கிறத பற்றி நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக பார்த்து 100% எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ண தெரியுன்னா மறக்காமல் கீழே லைக் கொடுத்துருங்க. எத்தனை பேர் லைக் கொடுக்குறீங்களோ அத்தனை பேருக்கு நம்ம தெரியுன்றத தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்க கீழே இருக்க ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்ஸ்கிரைப்பை ஒரு கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனவுடனே அந்த பெல் ஐக்கானை ஒரு கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் எல்லாருமே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண உடனே சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு TNICDS அப்படின்னு போட்டு ஒரு சர்ச் கொடுங்க. TNICDSன்னு போட்டு சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு இப்படி ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனே பாருங்கள், க்ரீன் கலரில் அப்டேட்டுன்னு காட்டுது இல்லையா. ஸோ அப்போ அப்டேட் வந்துருச்சு. நம்ம வந்து எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் இப்படி தான் அப்டேட் வந்துச்சுன்னா அப்டேட் பண்ணாதான் ஒரு லேட்டஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். அது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் ஒரு சிலது சரியாகும். ஸோ ஓகே, நம்ம இப்போ அப்டேட்டை கிளிக் பண்ணுறோம். அப்டேட்டை கிளிக் பண்ணோடனே பாருங்கள் நமக்கு இன்ஸ்டாலிங் லோட் ஆகிட்டுருக்கும். லோட் ஆகிட்டு 100% முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் வரும். இன்ஸ்டாலிங் வந்துட்டு கீழே இருக்கிற அந்த ஓப்பன் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் மாறிடும். இப்போ பாருங்கள் எனக்கு 92% ஓடிட்டுருக்கு. நீங்கள் இன்ஸ்டால் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்டாலிங் வரும். அதுக்கு அடுத்தது ஓப்பன்ட்டு மாறிடும். இப்போ இந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணிட்டாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இன்ஸ்டாலிங் வந்துருச்சு. இப்போ இன்ஸ்டாலிங் வந்ததுக்கப்புறம் கீழே ஓப்பன்ட்டு க்ரே கலரில் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ஓப்பன்ட்டு மாறிடும். அப்படி மாறிடுச்சுன்னா நம்ம டைரெக்டாக அந்த ஓப்பனை கிளிக் பண்ணி அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம ஆப்பை. பாருங்கள் க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இப்போது அதுக்கு முன்னாடி வாட்ஸ் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இதில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா. வாட்ஸ் நியூ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் லாக்டேட்டிக் மதர் மாடியூல், அதாவது ஏஎன்சி பிஎன்சி கேட்டகரியில் ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா ஆட் ஆர் எடிட் பெனிஃபிஷரி, அதாவது புதுசாக ஒன்று சேர்த்துக்கலாம், ஏற்கனவே இருக்கிறத நம்ம எடிட் பண்ணிக்கலாம், தப்பாக இருந்தால் சரி பண்ணிக்கலாம். அடுத்தது இன்ஸ்பெக்ஷன், அதாவது நம்ம வந்து பார்வையிடல் பார்க்குறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம் ஆன்லைன்லேயும் பண்ணலாம். ப்ரெக்னென்ட் உமன் மைக்ரேஷன்ஸும் பண்ணிக்கலாம். மைக்ரேஷன்ஸ் நம்ம போடுற மாதிரி ஆப்ஷன் நமக்கே வந்துருச்சு. நிறைய பேர் எனக்கு இல்லாத பயனாளிங்க இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த விஷயத்தை மைக்ரேஷன் நம்மளே போட்டுக்கலாம். அடுத்தது சைல்டு மாடலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பூசி வேக்சினேஷன் க்ரோத் மானிட்டரிங் சார்ட் கன்வெர்டட் ஃப்ரம் மந்த் வைஸ் டு டே வைஸ், அதாவது தடுப்பூசியும் க்ரோத் மானிட்டரிங் சார்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாதம் இதில் இருந்ததை இப்போ டே வைஸாக மாற்றிருக்காங்க, டெய்லியாக மாற்றிருக்காங்க. மந்த்லி அப்படிங்கிற ரிப்போர்ட் சார்ட் மாதிரி காட்டிகிட்டு இருந்ததை இப்போ வந்து டெய்லி காட்டுற மாதிரி மாற்றிருக்காங்க. அடுத்து AWCயில் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேப்சரிங் AWC இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், ஒர்க்கர் ஹெல்பர், அட்டனன்ஸ் ஃபார் சில்ட்ரன், அதாவது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸ் பதிவு பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒர்க்கர் ஹெல்பர் ரெண்டு பேர்த்தோட எம்ப்ளாயி டீட்டெயில்ஸும் அதாவது நம்மளுடைய பதிவுகள் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அட்டனன்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ப்ராக்ரஸ் மானிட்டரிங் ஸ்பிளிட் த இன்ஸ்பெக்ஷன் ஹஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் பெண்டிங் யூஏ என்ஹேஸ்மெண்ட், அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறத மானிட்டரிங் பண்ணுற மாதிரியும் அதை வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சா பெண்டிங்கில் இருக்கன்றத ரிப்போர்ட்டாக உங்களுக்கு அதில் டிஸ்பிளேல காட்டுற மாதிரியும், அப்புறம் யூஏஎன்எஸ் மட்டும்னா நம்ம அப்ளிகேஷன்ஸ் வியூ கொஞ்சம் எல்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த TNICDSல இப்போ புது வெர்ஷனில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாமே எப்படி இருக்குன்றதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்களா. இப்போ நான் டைரெக்டாக இங்கே ஓப்பன்றதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக லோட் ஆகிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் கேட்டுச்சுன்னா வைல் யூஸிங் த ஆப்புன்றத கொடுத்துருங்க. இப்போ ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்றது ஆப் ஓப்பன் ஆகி நிறைய ஆப்ஷன் வந்துருச்சு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி மூணே ஆப்ஷன் தான் இருந்தது. இப்போ பாருங்கள் எப்படி வந்துருச்சு, நம்ம போஷன் ட்ராக்கரில் வர மாதிரி கேட்டகரிஸ் வைஸ் பிரித்து நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த சென்டருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை பயனாளிகள் இருக்காங்க, எல்லாமே என்னென்ன இருக்குது, மெடிக்கல் இன்டர்வென்ஷனில் எத்தனை இருக்குது, எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு. பார்வையிடலில் போய் பார்த்தோம்னா கர்ப்பிணிகள், பாலோட்டு தாய்மார்கள், குழந்தைகள் அப்படின்னு வயசு வரியாக நமக்கு வந்து பிரித்து காட்டுது. அடுத்தது பேக் கொடுத்துட்றேன். இப்போ கர்ப்பிணிகள் எத்தனை 00 காட்டிகிட்ருக்கு. இது ஒரு சின்ன இந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிறு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அது எல்லாமே அடுத்த அப்டேட்டில் சரியாயிடும் சரிங்களா. ஸோ இந்த அப்டேட்டை பற்றி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா கொஞ்சம் எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இதில் என்ன அப்டேட் வந்திருக்குன்றது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாருமே அந்த ஃபியூச்சர்ஸ் நான் இப்போ வாட்ஸ் நியூ படித்ததுலேயே தெரிஞ்சிருப்பீங்க.
எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், இத்தனை அப்டேட் வந்திருக்குன்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃபைன். இப்போ அடுத்தது இதில் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏடபிள்யூசி கீழே இருக்குது பார்த்தீங்களா நடுவில், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய குழந்தைகள் மைய விவரம், மையத்தின் தகவல், வருகை பதிவேடு, முன்பருவ குழந்தைகள் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே இதில் ரிப்போர்ட் வந்துடும் சரிங்களா. இது எல்லாமே ப்ரீஃபாக வந்து நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பிகாஸ் இப்போ இருக்கிற வெர்ஷன், அதாவது இந்த அப்டேட்டில் ஒரு சில குறைபா, அதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு காரணம்னா இப்போ வந்து டெஸ்டிங் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்டிங் முடியறதுக்குள்ளே இந்த அப்டேட் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் எல்லா பிரச்சனையும் சரியாகிற மாதிரி வந்துடும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம். இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் ஒன்று ஒன்றுமே நம்ம சேனலில் அடுத்தடுத்து வீடியோஸாக கொடுக்க போகிறோம். ஸோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப்டு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ, தேங்க்யூ. பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட், 1 மினிட், இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பை.